Shabala terabala handerala turabala bashiyandala. Praise the Lord. Amen. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். Loving greetings in the name of Lord Jesus Christ. கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்ய போகிறார். Even today Lord is going to do great things. கர்த்தருடைய மகிமை நம்மத்திலே கடந்து வருகிறது. And the glory of the Lord is coming in midst of us. ஆவியில பலவீனமா இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். God is going to change the situations wherever you are so weak in your spirit. சரீரத்தில பலவீனமா இருக்கிறதை கர்த்தர் மாற்றுகிறார். Oh, if you are weak in your body, God is going to change it today. Hallelujah. Hallelujah. கண்களை மூடுவோம், அவருடைய பிரசன்னம் நிரப்பும்படி. Can we all close our eyes, let his presence come and fill us. பிரசன்னம் பிரசன்னம் சபையை நிரப்பனுமே. பிரசன்னம் பிரசன்னம் நிரம்பி வழியனுமே. உம் பிரசன்னம் சொல்லுங்களே எல்லாரும் சேர்ந்து. பிரசன்னம் நிரம்பி வழியனுமே. உம் பிரசன்னம் சபையை நிரப்பனுமே. அவரை பார்த்து உம் பிரசன்னத்தால் அப்பா உங்க பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா. இரவு வேளையில பிரசன்னத்தால் நிரம்பனுமே.
பிரசன்னத்தால நிரப்ப மாட்டீங்களா? பிரசன்னத்தால் நிரம் தரும் சொல்லுங்களே. அவரை பார்த்து மகிமை தேவானின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தானத்தில் தேவானின் மகிமை நம்மை எல்லாம் சேர்ந்து நன்றியால் பாடிடுவோம். பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே அமேன். நன்றியால் பாடிடுவோம். ஆமென். பழைய பாடல். இந்த வருஷத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். சோ இன்னைக்கு எத்தனாம் தேதி? நியர்லி 10th, 10th தேதி. இன்னும் 21 நாட்கள் தான் இருக்கிறது. கர்த்தர் எப்படி நம்மளை நடத்தி வந்திருக்கிறார் அவருக்கு நன்றி நம்ம சொல்ல போகிறோம். கொரோனா வந்துச்சு, அது வந்துச்சு, எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து எங்கள் தேவனின் அரமே
உயிர்ப்பித்தே உயர்த்தினார், உயிர்ப்பித்தே உயர்த்தினார், உன்னதமருக்குடன் சுதந்திரராய் இருக்க, உயிர்ப்பித்தே உயர்த்தினார், உன்னதமருக்குடன் சுதந்திரராய் இருக்க. ஜீவனை யாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மறித்தார், சேவை புரிந்து சோர்ந்திடாமல் நிற்போ, நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திருவே, அளவில்லா கமிரனை அவனியோர் கழிப்பே, அவனியோர் கழிப்பே, ஓ அளவில்லா திரு அவனியோர் கழிப்பே, சிந்தை வைத்து சிந்திக்கவே சியோனின் ராஜனை, ஆ சியோனின் ராஜனை, சிந்தை வைத்து சிந்திக்கவே சியோனின் ராஜனை, ஆ சியோனின் ராஜனை, நன்றியா நினைத்து நன்றியால் பாடிடும். எத்தனை நமக்கு செய்திருக்கிறார், நன்றி நன்றி ஐயா. கொஞ்சம் திரும்பி பாருங்களேன்,
இந்த ஆண்டு எத்தனையோ இன்னல்கள் வந்தது, ஆனா நம்மை வித்தியாசமா நடத்தினாரு தகப்பன். நல்ல தகப்பன், தாங்குகிற தகப்பன். எத்தனையோ நேரம் சோர்ந்து போயிட்டோம், என்னால முடியலப்பா, என்னால தாங்க முடியல. அவர் தாங்கினாரு, நல்ல தகப்பன் அவர். Yes, Lord. தாங்குகிற தகப்பன், படுவமா தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் தகப்பனே. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும். எத்தனையோ நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனையோ நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எதை கண்டு என்ன நீங்க இவ்வளவா நேசித்தீங்க சொல்லுங்களேன், எதை கண்டு என்ன நீங்க இவ்வளவா நேசித்தீங்க, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. நன்றி ஐயா. Yes, Lord. Nimaka bashandara la taraba. Kurayundrum illa enna nirevaga nadakkireenga. Kurayundrum illa enna nirevaga nadakkireenga. Nandri solla vaathu illa nalavaga nadakkireenga. Nandri solla vaathu illa nalavaga. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி அப்பா. எஸ், உமக்கு நன்றி, நன்றி அப்பா. பாருங்க,
நம்மளை அவர் நடத்த நமக்கு என்ன தகுதி இருக்கு? குறையுள்ள பாத்திரம், நான் குறைவானவன் தான் சுவாமி. Yes, Daddy. என்ன நடத்துறீங்களே? சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க. நல்வதை என் மேல் நீங்க உண்மையாக சொல்லுங்க. உதவாத உதவாத என் மேல் நீங்க உண்மையாக நன்றி. வீடுகளுக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறது. அவருங்கள பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். நன்றி அப்பா. சபலதர பரதர பல துர பல பர பல மூலம் துதிகளை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. Praise the Lord. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். Loving greetings in the name of Lord Jesus Christ. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். So every day Lord is doing great things in our life. ஒவ்வொரு நாள் ஆராதனையும் வித்தியாசமா இருக்கும். So each day worship will be very different. Amen. Amen. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பார். And every day God is giving us new experience. Amen. Amen. So ஏற்கனவே நான் ஒரு லைவ்ல போட்டிருந்தேன், நம்முடைய நோட்டிஃபிகேஷன் வரணும்னா என்ன அநேகர் வரல நீங்கள் சொல்கிறதுனால நம்முடைய பேஜுக்கு போனீங்கன்னா பேஜ் பக்கத்தில் ஃபாலோ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அன்ஃபாலோ, டிஃபால்ட் அண்ட் ஃபேவரட்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபேவரட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்முடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். Yes. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டிய வார்த்தை. இன்னைக்கு எங்கள் ரெண்டுவருக்குமே கொஞ்சம் முடியல, கொஞ்சம் தலைவலி. ஸோ சீக்கிரமாக முடிச்சுட்டு போகலாம் அப்படிதான் வந்தோம். ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. ஏசாயா 46 அதிகாரம் 11 வசனம், ஐசாயா சாப்டர் 46 வெர்ஸ் 11, அதில் பாதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஏசாயா 46:11 பாதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். So from Isaiah chapter 46 and verse 11, the half part, the last part is, I have said what I would do and I will do it. ஆண்டவர் சொல்லுகிறார், and God is saying, நான் சொன்னேன்பா, I said, அதை நிறைவேற்றுவேன், and I will do it. அதை நான் பிளான் பண்ணிருக்கேன் உன் லைஃப்ல. I have already planned it in your life. உன்னால செய்து முடிக்க கஷ்டமா இருக்கலாம். It will be very tough for you to complete it. நான் செய்து முடிப்பேன். But I will do it for you. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை இன்று இதுதான். God is speaking to us today this word. உன்னை குறித்து நான் சொன்னேன், I told about you, நான் நிறைவேற்றுவேன், and I will do it for you. நிறைவேற்றுவது என்னுடைய வேலை. That is my work. Hallelujah. Hallelujah. நான் திட்டம் பண்ணினேன், I have planned it. செய்து முடிப்பதும் என் வேலை. Oh, to do is also my work. என் கண்பானவர்களே, my dear beloved, ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து நம்மை அழைக்கிறார். Today Lord is seeing and calling us. நீ சோர்ந்து போக வேண்டாம். You don't go weary. எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். Don't go weary on any part. வாழ்க்கையில் உள்ள திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். In your life I have kept the plans of your life. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கிளம்புகிற திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். God gave the plan to Israel to just start from it. இஸ்ரவேல் மக்களால வெளியே வர முடிந்ததா? அவர்களால வெளியே வர முடியுமா? Oh, Israelites cannot come on themselves out of Egypt. இல்ல, அவர்களால முடியாது. No, they cannot able to come. ஆண்டவர் பிராமிஸ் பண்ணினார். But God promised them. அவரே செய்து முடித்தார். He did it. அவரே பிளேகுகளை, வாதைகளை அனுப்பினார். And he sent the plagues inside Egypt. பார்வோன் அனுப்பி விட்டான். And Pharaoh he sent them out. அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம், கர்த்தர் சொன்னாரே நான் அதை செய்து முடிக்க ஓடட்டும். Many times we think, oh Lord told me, so let me run to do it. ஆனா என்னால முடியலையே. Oh, I cannot do it. கர்த்தர் இப்படிலாம் சொன்னார், என்னால முடியலையே. God said me all these things but I cannot do it. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், today Lord is saying, அது நான் உனக்கு திட்டமிட்டேன்பா. I have planned it for you. நான் உனக்கு அதை சொன்னேன். I told you, my dear, செய்து முடிப்பேன், and I will do it for you. நீ அதை சோர்ந்து போய் அதுல சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்க வேண்டாம். You don't want to get weary and just sit aside. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, சாதாரணமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு promise நம்ம பண்ணோம் அப்படினா, so if we are giving some promise to our children, நாம செய்து முடிப்போம். We will do it. Hallelujah. 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 அவன் கேக்குறான், அப்பா பர்த்டேக்கு எனக்கு இந்த gift வாங்கி தாங்கப்பா. So father get me this gift for my birthday. சரிப்பா, உன் பர்த்டேக்கு இந்த gift தான். Oh, okay. Dear son, உனக்கு நான் சைக்கிள் வாங்கி கொடுக்கறேன்ப்பா. I will get you a Joshua cycle. நான் உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கறேன். Yes Joshua, we will get the cycle for you. ஒவ்வொரு நாள் ஐயோ Joshua வந்தா, ஐயோ அப்பா சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னாங்களே, அதுக்கு இப்ப வீல் யாரு தயார் பண்ணுவா? அதுக்கு டயரை யார் இப்ப மாட்டிக்கிட்டு இருப்பா? அதுக்கு ஹேண்ட்பேர்ல பிரேக் இருக்குமா? நான் ஓட்டனா கீழே விழுவேனா விழமாட்டேனா? So if the son is thinking, oh my father promised to get a cycle, now who will manufacture the wheel and how the pedal it will be, can I able to ride it, can I just bell it, அதெல்லாம் உனக்கு தேவையா? All these thoughts, is it necessary for him? தேவையில்ல. No, it is not. சொன்னவர் செய்து முடிப்பார். The one who said will certainly do it. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், and God is saying today, நீ சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகிறாய் மகளே. Oh, you are going weary on seeing your situation. God told me, ஆனா இப்ப எல்லா பாதையும் அடைச்சலா இருக்கு. But all the ways are already closed. கர்த்தர் சொன்னதெல்லாம் உண்மைதான் பாஸ்டர். It is true, God told everything to me. ஆனா சூழ்நிலை எதுமே இல்லையே. But the situation is not like that. ஆண்டவர் சொல்லுகிறார், but Lord is saying, நான் சொன்னேன்பா, I told you, அது என் கையில விட்டுரு. Just leave it into my hands. அதை செய்து முடிக்கிறது என் கையில விட்டுரு. Oh, to do, I will do it. Just leave it in my hands. அதை நம்புகிற வேலை. Oh, what is your work? You have to trust. அதை நம்பி என்ன மகிமைப்படுத்துகிற வேலை தான் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். And you have to trust and just glorify Lord. Hallelujah. Amen. அவர் வார்த்தையினால சொன்னத கரங்களினால நிறைவேற்றுவார். So when he say something in his word and he will fulfill through his hands. நிச்சயமா நிறைவேற்றுவார். Surely he will do it. Hallelujah. Hallelujah. என் கண்பானவர்களே, my dear beloved, எதையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். So what are all things he will do it for us. Hallelujah. Hallelujah. எந்த வார்த்தையை எதை அவர்
அவர் சொன்னதை செய்வார், நிறைவேற்றுவார். So what are all things he is going to do whichever he promised us? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Genesis chapter 26 and verse 3. And verse 3. Hallelujah. Amen. எடுத்து வாசிப்போம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். Live here as a foreigner in the land and I will be with you and bless you. I hereby confirm that I will give all these lands to you and your descendants just as I solemnly promised Abraham your father. ஆண்டவர் சொல்லுகிறார், God is saying here, பஞ்சமான நாட்கள் தான், that is a drought situation. இத செய்யவா அத செய்யவா என்ற குழப்பம் தான். There is some confusion, should I do that or that? போய் விடலாமா என்கிற நிலைமை தான். Oh, the situation is that I have to vacate this nation. குறைச்சலான காரியம் தான். There is very little amount is there. தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லை தான். My needs is not been fulfilled still now. அதின் மத்தியில கர்த்தர் சொல்லுகிறார், even in that mess God is saying to you, நீங்க குடியிரு, you stay there. நான் உன் தகப்பனுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றுவேன். I will fulfill the promise which I have made with your father. Hallelujah. 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 என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். And because of you God will bless your children. உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். Oh, whatever word he has promised to you. என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? Fulfill in your children's life. என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? How my children's life will be and their future will be. சோர்ந்து போகவேண்டாம். You don't go weary. ஆண்டவர் சொல்லுகிறார், God is saying, ஆபிரகாமுக்கு இட்ட வார்த்தையை, the word which God promised to Abraham, சொன்னவர், and he will fulfill for you too. இங்க ஈசாக்கு தேடலங்க கர்த்தர. Isaac did not search for him. அவன் மாம்சத்துல வேற இடத்துக்கு போலாமனு தான் பார்க்கறான். In flesh he wants to go some other place and ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை கர்த்தர் நிறைவேற்றும்படி இறங்கி வருகிறார். But God came down where he promised Abraham. உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? Even for you God has given the உங்கள் promise. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் அல்லவா? That he told that he will bless your children. அந்த வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். And through the word God will surely bless your children. And surely he will நிச்சயமா நிறைவேற்றுவார். Surely he will do it. கலங்க வேண்டாம். Don't go weary. Hallelujah. Hallelujah. அடுத்தது எதை அவர் நிறைவேற்றுவார்? And next, what he is going to fulfill? ஏசாயா 46:11 நாம் இப்பொழுது படித்த வசனம். ஏசாயா 46:11. Isaiah chapter 46 and verse 11. அதிலே சொல்லுகிறார், நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். And in that he is saying, I will fulfill, I will do it. எதை நிறைவேற்றுவார்? What he is going to do? ஏசாயா 46 அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். Isaiah chapter 46 and verse 3 and 4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். Amen. Isaiah 46, 3 and 4. Listen to me, descendants of Jacob, all you who remain in Israel. I have cared for you since you were born. Yes, I carried you before you were born. I will be your God throughout your lifetime until your hair is white with age. I made you and I will care for you. I will carry you along and save you. ஆண்டவர் சொல்லுகிறார், and today Lord is saying, நான் எதை நிறைவேற்றுவேன்? What I will do? நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். I have already told. உன்னை தாங்குவேன். I will carry you. இதுவரைக்கும் உன்னை தாங்கினேன். Till now I cared for you. தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் உன்னை தாங்கின. From the time of your birth I cared for you. இனிமேலும் தாங்க மாட்டேனோ? Will I not care hereafter? இதுவரைக்கும் உனக்கு அற்புதம் செய்தேன். Till now I did the miracle for you. இது செய்ய மாட்டேனா? Will I not do this to you? உனக்கு திருமணம் செய்து வைத்தேனேம்மா? No, I did the marriage for you. பிள்ளையை தர மாட்டேனா? Will I not give the child? உனக்கு தொழிலை கொடுத்தேனே? I gave you the business. உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனா? Will I not bless you? பிள்ளைகளை கொடுத்தேனே? I gave you the children. உன் பிள்ளைகளை நடத்தாமலா போய் விடுவேன்? Not lead your children. முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன். Oh, till your old age. இனிமேலும் தாங்குவேன். இனிமேலும் தப்புவிப்பேன். Hereafter I will do it. சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hereafter I will deliver and hereafter I will carry you. இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவாரா?
And these words, God will surely do it. நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றுவார். Surely he will do it for you. Hallelujah. Hallelujah. வேகமாக முடிக்கட்டும். Amen. அடுத்து எதை அவர் நிறைவேற்றுவார்? And next, what he is going to fulfill for Jeremiah. Us? Jeremiah 33rd அதிகாரம் chapter 33 14th வசனம் and verse 14. Jeremiah 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். The day will come, says the Lord, when I will do for Israel and Judah all the good things I have promised them. யூதா சிறையிருப்பில் இருக்கிறாங்க. Judah is already in captivity. சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை மோசமா இருக்கு. Their situation is very bad. இந்த நேரத்துல கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். At this time God is speaking through Jeremiah prophet. நீ அந்த சிறையிருப்பில் இருப்பதில்லை. Oh, you will not be in that captivity. அந்த சிறையிருப்பு நிரந்தரம் இல்லை. That captivity is not constant. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு தோல்வியில் இருக்கலாம். Maybe you could have been into a ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கலாம். Awesome weakness. அல்லது ஏதோ ஒரு பயங்கரமான மோசமான இருளில் இருக்கலாம். Or in kind some kind of darkness. கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, இது உனக்கு நிரந்தரம் அல்ல. This is not. நான் உனக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். I will fulfill all the good words I told about Hallelujah. you. Hallelujah. Hallelujah. நான் உன் சிறையிருப்பை மாற்றுவேன். I will change your captivity. உன்னை விடுதலையாக்குவேன். I will deliver you. உன்னை திரும்ப கட்டுவேன். Again I will build you. Hallelujah. Hallelujah. சோர்ந்து போக வேண்டாம். Don't go weary. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே. Oh my dear beloved. இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் இன்று உங்களை தேற்றுவாராக. Oh through these words let God counsel you. Hallelujah. Console you. Amen. உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வந்திருக்கிறார். In your life he has come to do it. நான் சொன்னேன். I told. நான் நிறைவேற்றுவேன். And I will do it. நான் திட்டம் பண்ணினேன். I planned. நான் செய்து முடிப்பேன். And surely I will do it. உங்க சரீரம் அதற்கு ஒத்துழையாமல் இருக்கு. இருக்கிறது மாதிரி தெரியலாம். Maybe your body is not adopted for that. நீங்க அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களுக்கு இல்லாத மாதிரி நீங்க நினைக்கலாம். Maybe you can think that kind of anointing is not there for me. இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார். During the beginning of this year God told us. நான் ஊழியத்தில் மகிமை அடைவேன் என்று சொன்னார். And God promised us in your ministry I will be glorified. இந்த ஆண்டு கர்த்தர் அதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். This year was the promise word for Israel. நான் உன்னில் மகிமை அடைவேன் என்று சொன்னார். Oh Israel, Israel, I will be glorified in you. Hallelujah. Hallelujah. இந்த வார்த்தையை விசுவாசித்தேன். I believed the word. ஆனால் நம்புவதற்கு எந்த ஏதும் இல்ல. To believe I don't have any. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். But God little by little he is doing things in the ministry. கர்த்தர் உங்களுக்கு promise பண்ணது உங்களால நம்ப முடியாம இருக்கலாம். Maybe you cannot trust what God promised you in your life. இவ்வளவு பெரிய வார்த்தையை கர்த்தர் என்ன நம்பி எப்படி சொன்னாரு? Oh how God told me this big word. நான் அதுக்கெல்லாம் worth தானா, தகுதி தானா? Am I worth for all these things? எத்தனை முறை நானே என்ன கேட்டிருக்கேன். Many times I have asked this question to myself. Hallelujah. Hallelujah. எனக்கு என்ன தகுதி பாருக்கு? What worth I have, Lord? Hallelujah. Amen. ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says. சூழ்நிலையை பார்க்காதே. Don't see your situation. உனக்கு நான் சொன்னத நான் நிறைவேற்ற. I will fulfill what I told about you. பொய் சொல்ல மனிதன் அல்ல. He never say lies like man. Hallelujah. அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. And he will never change his mind like human. Hallelujah. Hallelujah. அவர் சொன்ன செய்வார். When he says he will do it. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். Surely he will do the miracle in your life. கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார். And he will bless your womb. திருமண வாழ்க்கையிலுள்ள தடைகளை மாற்றுவார். He will change the barriers from your marriage life. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். Before the end of this year God will do the miracle. ஒவ்வொரு ஆண்டு இப்படியே பெயர்மோ நினைக்கிறீங்களோ? You are thinking oh every year will go past by like this. இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். On these days God is speaking these நல் words to you. நான் நிறைவேற்றுவேன். I will fulfill the good promises. நான் உனக்கு நிறைவேற்றுவேன். I will do it for you. Hallelujah. Hallelujah. சோர்ந்து போக வேண்டாம். Don't go weary. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Can we all close our eyes and look on to Jesus? பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதரல்லவே. நீர் மனிதரல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதரல்லவே. நீர் மனிதரல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே, வாக்குரைத்தவரே, நீருண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பாடலை பாடும்போதே கர்த்தர் என்னோடு பேசுகிறார். As I am singing this song, God is speaking to me. என் அன்பு மகனே மகளே, என்னை குறித்து உன்னுடைய திட்டங்கள் பெரியது. Oh my dear son and daughter, about you my plans are greater. காலங்கள் மாறலாம், maybe the seasons change, சூழ்நிலைகள் மாறலாம், situations change, நீ சுற்றிருக்கிற மனிதர்களும் மாறிவிடலாம். The human beings can change. வாக்கு கொடுத்து நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But the one who gave the promise will never change, God says. Hallelujah. Hallelujah. ஒரு விசை கூட. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் கழித்த தேவன் உண்மையுள்ளவர். The one who promised us is very faithful. Yes. அவர் நிறைவேற்ற வந்திருக்கிறார். He has come to do it. அன்று சொல்லுகிறார், என்னால நிறைவேற்ற முடியாது, நீ முடிவுக்கு வந்துட்டேயாமா. God is asking, did you take a decision that I cannot do it for you? நீ கடந்து கொண்டிருக்கிற இந்த மனாந்திரத்தை என்னால மாற்ற முடியாதுன்னு நினைத்து விட்டாயா மகளே? The desperate situations where you are going through, you thought I cannot change it. ஐயோ, இந்த யோர்தான், இந்த வெள்ளங்கள் என் மேலே புரளுகிறதே, நான் அமிழ்ந்து விடுவேனோ என்று நினைக்கிறாயா? Are you thinking this Jordan river is coming like a flood upon me? Will I drown in this? கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says, நான் உன் கூட வருகிறேன். I am coming with you. அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. That will not destroy you. Shalalalalalalala. கர்த்துனி மலாஷிங்கிறதே. கர்த்தருடைய மகிமை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. The glory of the Lord is filling us. என்னைக்கு ஒரு விடுவு காலம் உண்டாகும், இந்த
இந்த துக்கத்திலிருந்து என்றைக்கு ஒரு விடுவுகள் எனக்கு உண்டு. இது தீராத பிரச்சனையா நீண்டு கொண்டே போகிறது, முடிவில்லாத ஒரு பிரச்சனையா நீண்டு கொண்டே போகிறது, என்றைக்கு ஒரு முடிவு உண்டாகும். அன்பு மகளே, என் அன்பு மகனே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அவருடைய வெளிச்சம் சூரிய பிரகாசத்தை போல இருண்டு போன அந்த சூழ்நிலையின் மீது உதித்துக் கொண்டிருக்கிறது. தேவ வெளிச்சம் உதித்துக் கொண்டிருக்கிறது. பொல்லாத பிசாசு கொண்டு வந்த எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படி வெளிச்சம், ஹல்லேலூயா, சுட்டெரிக்கிற அக்கினி போன்ற அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில பிரகாசித்துக் கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இனி துக்கம் இல்ல என்று சொல்றார். இனி துக்கம் இல்ல என் மகளே, இனி துயரம் இல்ல மகனே. ஆமென். நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, சோர்ந்து போகாத. எஸ், உன் துக்கத்தை நான் எடுத்து போடட்டும். துக்கம் போர்வையை போன்று எல்லா இடங்களிலும் மூடி இருந்த நிலைமையை தேவன் மாற்றுகிறார். ஆமென். எந்த சைடு திரும்பினாலும் துக்கம் தான். ஒரு இடத்துல எனக்கு நிம்மதி இல்ல. கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அன்பு மகளே, ஓ ரதுனா ஷாகிரி பாலா காத்து நக்கரபாலா செந்தோரபா, ஓ நீங்க துக்கத்தோடு இருப்பது கர்த்தருக்கு சித்தமல்ல. ஓ நா சந்துரபாலா துரேக்கபாலா தெரசே, தேவ சமாதான, கர்த்தருடைய சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பிக்கொண்டு. The peace of the Lord is filling your heart right now. It is not the will of the Lord that you need to be in this sad situation. Oh, wherever you turn, yes, Master, there is sadness covering you like a blanket. Yes, Master, God is delivering you right now. Amen. His light is shining upon you right yes, now. Hallelujah. All the dark situations, oh, can't be laid to sort of brought in your life. God is taking it away right away. Amen. The light of the Holy Spirit. கர்த்தருடைய வெளிச்சம், ஆவியானவருடைய வெளிச்சம் உங்கள் மேல் வருகிறது. இப்பொழுது அநேகர் நீங்கள் தரிசனம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சிலர் வெளிச்சத்தை பார்க்கிறீர்கள். அது பரலோகத்திலிருந்து வருகிறது. It is joining you towards the heaven. Hallelujah. அது உங்களை பரலோகத்தோடு இணைக்கிறது. Oh, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம். Oh, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். The peace that pass all understanding. Oh, ராகாபா சேகிரி விகானந்தரவ. Oh, உங்களுடைய இருதயத்தை நிரப்பிக்கொண்டிருக்கிறது. That is filling you right now. இருதயத்தை நிரப்பிக்கொண்டிருக்கிறது. Yes. எல்லா புத்திக்கும் மேலான. The peace that pass all understanding. Oh, ராகாபா சேகிரி. You cannot understand it. நீங்க அதை புரிந்து கொள்ள முடியாது. Oh, you cannot understand the peace God அதை is giving you right முடியாது. Away. தீபாரா போலாந்தரே கேசே துனமா. நன்றி அப்பா. Yes, Lord. நன்றி, நன்றி, நன்றி. Yes. உம்முடைய பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. Thank you for. உம்முடைய சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமர்ந்ததற்காக நன்றி அப்பா. Thank you for your peace, Lord. Oh, the kaba shandere mella kulapati navi ord. Yes, I rebuke. Kulapata kulapi kondirna polla da pisasin vallame. All the spirit of confusion. Devan muriyadithu kondirukkara. Right now. Yes, yes. Yes, Lord. All the spirit of confusion is running away. Shakamana from your house. Deepakatuna shandere me. The spirit of confusion. Yes. I rebuke you in the name of Lord Jesus. Amen. Hallelujah. Oh, rakiba shandere me la kanda. Rahandara bashi. Kulapi kondirna ella kulapatina. Yes. Lidaraba nakkunna in your workplace. Yes. In your mind. உங்க வேலையில இருக்கிற குழப்பங்கள் மறைகிறது. Yes.
அநேகருடைய சிந்தையில பொல்லாத பிசாசு குழப்பங்களை உண்டாக்கி தேவையில்லாத சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதே அந்த குழப்பங்கள் மறைகிறது இயேசுவினால். இந்த குழப்பத்தினாலே there was a great loss. அதனால உங்களுக்கு அநேக பெரிய இழப்புகள் ஏற்பட்டது. In your body. உங்க சரீரத்துல you lost your healing. உங்களுடைய சுகத்தை நீங்க இழந்தீங்க. Yes, God is restoring your healing right now. கர்த்தர் இப்பொழுது உங்க சுகத்தை திரும்ப உங்களுக்கு அளிக்கிறார். Oh, the demon cannot fight or stand against you. அந்த பிசாசு திரும்ப உங்களிடத்தில் யுத்தம் செய்ய முடியாது. அது உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. He will never win above you. அவன் உங்களை மேற்கொள்ள முடியாது. நன்றி அப்பா. Thank you, Lord. நன்றி ராஜா. Thank you, Father. இந்த பிள்ளைகளை விடுவித்ததற்காக நன்றி. Thank you for delivering your children of Father. அநேகருக்கு ஏன் இந்த சமாதான குளச்சல்னே தெரியல. You lost your peace. Many people, you lost your peace, but you do not know the reason. Oh, God is restoring peace inside your heart. எப்பவும் சமாதானம் இல்லாத நிலைமை. Yes. ஏன் என் சமாதானம் போகுது? நான் நல்லதான ஜெபிக்கிறேன், ஆனா கர்த்தர் இன்றைக்கு அந்த சமாதான குறைச்சலை மாற்றுகிறார். அவருடைய சமாதானத்தை நீங்க சொன்னதை நிறைவேற்றுவீங்க சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடன்கள் நீங்கட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், நெருக்கங்கள் மறையட்டும். வார்த்தை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. God bless you.